கடலை பருப்பு, வெல்லம், மைதா, நெய், மஞ்சத்தூள், ஏலக்காய். ஃபஸ்ட்டு ஒரு குக்கரில் வந்து தண்ணியை வந்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் எடுத்து வச்சுக்கிற அந்த தோரம் பருப்பை போடுங்க. போட்டதுக்கப்புறமா எக்ஸஸாக கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் அது வந்து நல்லா பாயில் ஆகணும். இந்த மாதிரி நல்லா விசில் வந்ததுக்கப்புறமா ஒரு ரெண்டு விசில் விட்டுக்கோங்க. நல்லா விசில் விட்டதுக்கப்புறமா தண்ணி எடுத்து வச்சுட்டு இன்னொரு பவுலில் வந்து ஒரு பேனில் ஜீரா வந்து காய்ச்சிக்கிறோம். அதில் வந்து நம்ம வெல்லம் போட்டுக்கிறோம். வெல்லம் போட்டுட்டு அதில் வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி வந்து நீங்கள் ரொம்ப அதிகமாகவும் யூஸ் பண்ணாமல் கம்மியாக போட்டுக்கோங்க. ஏன்னா ரொம்ப நேரம் சுண்டும் அது. ஸோ அந்த மாதிரி நல்லா கலரி விட்டுக்கோங்க. அதில் கட்டி கட்டியே இருக்கும். ஸோ அந்த கட்டியெல்லாம் வந்து நல்லா உடச்சி விட்டுக்கோங்க. நல்லா பாயில் ஆகும்போது கொஞ்சம் கொஞ்சமாக அது கரையும். கரையும் போது பார்த்திங்கன்னா அதில் ஒரு சிலது பெரிய பெரிய கட்டிலாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் நல்லா உடச்சி விட்டுக்கணும். சரிங்களா, நல்லா ஒரு ப்ரௌனிஷ் கலர் வரும். பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் கொஞ்சம் சுண்டும் போது உங்களுக்கு அந்த கலர் தெரியும். ப்ளஸ் அதெல்லாம் அந்த பேஸ்ட் மாதிரி வரும், பாவு எடுக்கிற மாதிரி இருக்கும். நல்லா கொதிக்குது பாருங்கள். நல்லா கொதிச்சதுக்கப்புறமா டைட்டாக இருக்கிற அந்த பாவு வந்து நல்லா வரும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே அந்த வேக வச்ச அந்த பருப்பு இருக்கு இல்லையா, அது நல்லா வெந்திருக்கு பாருங்கள். இப்போ அந்த வெந்திருக்கிற அந்த பருப்பு எடுத்து தனியாக வடிகட்டி எடுத்துக்கோங்க. நல்லா வடிகட்டி எடுத்துருங்க. அந்த பருப்பு மட்டும் எடுத்து நல்லா ஆற விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கு இது வந்து அந்த ஏலக்காய். ஏலக்காய் கொஞ்சம் தூவிக்கோங்க ஃப்ளேவருக்காக. அந்த பருப்பை வந்து நம்ம அந்த வெல்லம் பாவு பண்ணோம் இல்லையா, அதில் வந்து அதில் போட்டுக்கோங்க. நல்லா போட்டுட்டு அதையும் வந்து நல்லா கலரி விட்டுக்கோங்க. இப்போ அந்த பாவில் இருக்கிற அந்த தண்ணி பார்த்திங்கன்னா நல்லா ட்ரை ஆகி நல்லா ஒரு கட்டியான ஸ்டேஜ் வரணும். இந்த மாதிரி இருக்கும். கையில் எடுத்து நம்ம பால் பண்ணுற அளவுக்கு அந்த பதம் வரணும். பார்த்திங்கன்னா அந்த பதம் வந்துருச்சு. இப்போ பாருங்கள், இது வந்து ஓரளவுக்கு சூடாக இருக்கும் போது ஓரளவுக்கு லூஸாக இருக்கும். சூடாக ஆற ஆற இன்னும் கொஞ்சம் டைட் ஆகும். ஸோ அதனால் வந்து அந்த சூடு இருக்கும் போதே ஓரளவுக்கு டைட் ஆகும் போதே நீங்கள் வந்து ஆஃப் பண்ணிடுங்க. நல்லா பாருங்கள், அது நல்லா ஒரு கிட்டியாக இருக்குது. கையில் எடுத்து பால் பண்ணுறவளோ இருக்கணும். அதே மாதிரி ரொம்ப டைட்டாகவும் இருக்கக்கூடாது. அங்கே பாருங்கள், பால் மாதிரி ஆயிடுச்சுங்களா. ஓகே, இந்த பதம் வரும்போது நம்ம வந்து இதை வந்து தண்ணியை எடுத்து வச்சுப்போம். இது வந்து நல்லா சூடு ஆறணும். நல்லா சூடு ஆறினா தான் வந்து நம்மளால் இதை எடுத்து கையில் வந்து பால் பண்ண முடியும். ஓகே, இப்போ ரெண்டாவது ஸ்டெப் பார்த்தீங்கன்னா ஒரு பவுலில் மைதா எடுத்துக்கோங்க. அதில் வந்து ஒரே ஒரு துளி சால்ட்டு போட்டுக்கோங்க. ஓகேங்களா, மைதாவில் வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மைதாவில் பார்த்திங்கன்னா நம்ம தண்ணி வந்து நிறையவும் ஆட் பண்ணக்கூடாது. அதே சமயம் ரொம்ப லூஸாகவும் வரக்கூடாது. மாவு வந்து நீங்கள் எந்த அளவுக்கு வந்து ஓரளவு கொஞ்சம் லூஸாக பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு அந்த தட்டுறது இலையில் போட்டோ இல்லை வந்து ஒரு தட்டில் வச்சு தட்டும் போதோ உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ரொம்ப கெட்டியாக பிசைஞ்சிட்டிங்க, சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சிட்டிங்க அப்படின்னா அது வந்து நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு அதை தட்ட முடியாது. அதே மாதிரி கோழி வந்து சாஃப்டாகவும் இருக்காது. அதனால் எந்தளவுக்கும் உங்களை சாஃப்டாக பண்ணி பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மஞ்சத்தூளை தண்ணியில் கரைச்சி தான் போடணும். சரிங்களா, ஒரு சிலர் வந்து அந்த மஞ்சத்தூளை அப்படியே மாவில் போடுவாங்க. அந்த மாதிரி போட்டிங்க அப்படின்னா அங்கங்கே கட்டி கட்டியாக இருக்கும். ஸோ அந்த ஸ்மெல்லும் அப்படியே இருந்துடும், சாப்பிடும் போது அந்த ஃப்ளேவர் தெரியாது. மஞ்சத்தூளை தண்ணியில் கரைச்சி போட்டுக்கோங்க. போட்டு இந்த மாதிரி நல்லா பிசைங்க. ஓகேங்களா, நல்லா பாருங்கள், நல்லா கோழி கலர் வந்திருக்கு. வேணும்னா தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் லைட்டாக.
பாருங்கள், நல்லா எல்லோ கலர் எல்லோ ரிஷ்ஷாக வந்துருச்சு. ஷைனிங் பண்ணி ஒரு சப்பாத்தி கட்டையில் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நல்லா பிசைஞ்சு ஷைனிங் பண்ணிவிட்டு எத்தனை பால் வேணுமோ உங்கள் போலி சைஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து அதை வந்து உருண்டை பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஒரு சின்ன சின்ன உருண்டையாக பண்ணி தனித்தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 20 minutes நாங்கள் வந்து இந்த மாவுக்கு ரெஸ்ட் கொடுத்துருக்கோம். ஸோ அந்த மாவு வந்து ஷைனிங் ஆகிறதுக்காக, ஸோ நீங்களும் வந்து ஒரு 20 minutes அந்த ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த மாவை 20 minutes கழித்து எடுத்து நீங்கள் இந்த மாதிரி பால் பண்ணிக்கோங்க. பால் வந்து உங்கள் சைஸுக்கு ஏற்ற மாதிரி பண்ணிக்கோங்க. ஒரு சிலர் ரொம்ப பெருசாக பண்ணுவாங்க, ஒரு சிலர் வந்து ரொம்ப சின்னதாக வருவோம். ஸோ இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. நாங்கள் வந்து 10 பால் நாங்கள் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். உங்களுக்கு தெரியுது அந்த கலர் தெரியுதுங்களா, எல்லோ கலர். இப்போ நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த சக்கரை பாவு ப்ளஸ் அது இல்லாமல் அந்த பருப்பு நம்ம ரெடி பண்ணி வச்சோம் தானே, அதில் போட்டு அந்த ஸ்வீட் இது வந்து தான் நம்ம ஸ்டஃபிங் கொடுக்க போகிறோம். ஸோ நீங்கள் போலி சாப்பிடும்போது உள்ளுக்குள்ளே வந்து அந்த ஸ்வீட்டாக இருக்கும் இல்லையா, அது வந்து ஸோ இந்த பருப்பு தான். ஸோ இந்த மாதிரி இந்த பருப்பையும் வந்து என்ன பண்ணிக்கோங்க, இந்த ஸ்வீட்டை சூடு ஆறுனதுக்கப்புறமா இந்த மாதிரி சின்ன சின்ன பாலாக ரெடி பண்ணிக்கோங்க. நாங்கள் 10 பால் ரெடி பண்ணியிருக்கோம். மைதாமாவும் ஒரு 10 உருண்டை பண்ணியிருக்கோம். இந்த ஸ்டஃபிங் பால் இது ஒரு 10 ரெடி பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு பாருங்கள், அதே ஒரு சப்பாத்தி கட்டையில் எண்ணெயை தடவிக்கோங்க. எண்ணெயை நீங்கள் தடவுனா தான் அந்த மாவு வந்து தட்ட முடியும், ப்ளஸ் அதெல்லாம் திருப்பி எடுக்க முடியும். எண்ணெய் தட்டாமல் பண்ணிங்கன்னா அதிலே ஒட்டிக்கும், எல்லாருக்குமே தெரியும். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எண்ணெயை போட்டு நம்ம கையிலே பெருசாக நம்ம கையிலே தட்டிக்கலாம். இது வந்து பொறிக்கட்டை தான் வச்சு பண்ணணும்ல, நீங்கள் கையில் கூட பண்ணலாம். இப்போ உள்ளே நம்ம ஸ்டஃப் பண்ணிவிட்டு கையிலே நம்ம தட்டிக்கலாம். கையில் அப்பப்போ ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா ஆட் பண்ணிட்டோம். கையில் இந்த மாதிரி நல்லா தட்டி விட்டுருங்க. ஓரம்லாம் நல்லா அந்த ஸ்டஃபிங் வந்து போகிறோம்னா நல்லா போகணும். ஸோ அப்போ தான் வந்து உங்களுக்கு டேஸ்ட் இருக்கும். அப்படிலாம் வெறும் அந்த மாவு மட்டும்தான் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் வந்து எந்த அளவுக்கு தட்ட முடியுமோ அந்த அளவுக்கு தட்டிடுங்க. பார்த்தீங்கன்னா அந்த மேலோட்டமாக அந்த நம்ம உள்ளே வச்ச ஸ்டஃபிங்லாம் லைட்டாக மேலே தெரியும். ஸோ இந்த அளவு தான் இருக்கணும். ஓகே, இப்போ ஒரு தவா எடுத்துக்கோங்க. அதில் எண்ணெய் ஃபஸ்ட்டே போட்டுருங்க. எண்ணெய் போட்டுட்டு அதுக்கப்புறமா தான் இதை போடணும். ஓகேங்களா, எண்ணெய் போடாமல் நம்ம போட்டோம் அப்படின்னா அது வந்து ரொம்ப ஹார்டாகிடும், கிறிஸ்பினஸ் வர ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டே எண்ணெய் போட்டுருங்க. எண்ணெய் போட்டதுக்கப்புறமா இது வந்து சூடானதுக்கப்புறமா போட வேண்டியதுதான். அதே மாதிரி போடியை பொறுத்த வரைக்கும் ரொம்பவும் ஹீட்டாக ரொம்ப நேரமும் நம்ம குக் பண்ணக்கூடாது. ஸோ 10 minutes ஒரு ஹாஃப் குக் இருந்தாலே போதும், ஏன்னா அது மைதா மாவுன்றதுனால. பாருங்கள் ப்ரௌன் கலர் வந்திருக்கு. ஸோ அந்த கலர் பாருங்கள், அந்த எல்லோ கலரும் இருக்கும், ஸோ அந்த ப்ரௌன் கலரும் இருக்குது, ஓரளவுக்கு நல்லா குக்காக இருக்குது. ஸோ இந்த பக்கமும் அந்த பக்கமும் நல்லா ப்ரௌன் கலர் வரணும், அவ்வளோதான். நம்மளுடைய போலி வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ தான், சிம்பிள் கான்செப்ட், அவ்வளோதான். ஒரு 10 minutes ரெடி டாடிக்கா விடுங்க, போலி சிலமா டாடிக்கா போலி விடு, போலி ஆஃபீஸ் தான் போறியா? என்னம்மா நீ ஊட்டுமா மாமாக்கா ஆவுட்டு கஷ்டப்பட்டு பிச்சு எடுக்கிறாள் அவுடு நீயும் தர மாட்டேன், தருளையும் விட மாட்டேன். அம்மா அச்சிக்கிறாங்கப்பா போலிக்கு டேஸ்டியா ரசிப்பா, தேங்க்யூ.
வா செம்ம டேஸ்டா அதுபா. எங்க போறேன் வா, சாட விட மாட்டாங்க பாப்பா அச்சிரா போ பின்னாடி போலி ஹோலி செம்ம ஸ்வீட்டு செம்ம ஃப்ளேவரு சூப்பராக இருக்கு. ஒரு போலி கூட தரமாட்டாங்க, அவங்களே அச்சுக்கிறாங்க மாறி மாறி. என்னம்மா பவு பவு